Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு வந்து நம்ம என்ன சமைக்க போறோம்னா ரவா பொங்கல் சமைக்க போறோம். சோ ரவா பொங்கலுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் 1/2 கப் ரவா எடுத்து வச்சிருக்கேன், பாம்பே ரவா. நெக்ஸ்ட் 1/2 கப் வந்து சிறுபருப்பு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ரவா வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சிறுபருப்பு எடுத்தாதான் நமக்கு பொங்கல் வந்து நல்ல டேஸ்டா வரும். நெக்ஸ்ட் தாளிப்புக்கு வந்து மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். சோ இப்ப எப்படி பண்ணதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரவா பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த குக்கரில் வந்து நம்ம 1/2 கப் வந்து சிறுபருப்பு ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் சிறுபருப்புக்கு 2 கப் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 விசில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து விசில் போட்டுடலாம். 3 விசிலுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். கீ வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் இருக்கும்னு சொல்லி நான் கீ ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வச்சுருக்கேன் இந்த 1/2 கப்பு ரவையை வந்து இதில் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த சிறுபருப்பு வந்து வேகிறதுக்குள்ள நம்ம வந்து இந்த ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல, கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரவையை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சிறுபருப்பு வந்து வெந்ததுக்கப்புறம் அதில் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு 3 விசில் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டீம் எடுத்துட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பருப்பு வந்து 3/4% வந்து நம்மளுக்கு நல்லா குக் ஆயிருக்கு. நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. சிறுபருப்பு வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவும் குக் ஆகிடக்கூடாது, அது டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் வந்து 3/4% வந்து குக் ஆனால் போதும். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பருப்பு வந்து நல்லா இப்படி மசிஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம வறுத்து வச்ச நெய்யில் வறுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணிடலாம். நான் ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து கட்டி கட்டி இல்லாமல் நம்ம பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து 1/2 கப்பு ரவை, 1/2 கப்பு சிறுபருப்புக்கு வந்து நமக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு வந்து ரவையை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா நமக்கு நல்ல படமாக கரெக்டாக வந்துச்சு. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கீ வந்து 1 டீஸ்பூன். இப்போ தாளிப்புக்கு வந்து நம்ம மிளகு, சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது வந்து சர்விங் பார்க்கலாம்.